வணக்கம் நண்பா. பல நாளா நாங்க வாங்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட்டை வாங்கியாச்சு. அது எனக்கும் பாமிக்கும் ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட்டுங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் தான் நாங்கள் மூழ்கி இருக்க போகிறோம். அந்த அளவுக்கு ஒரு வேற லெவல் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் உங்களில் பல பேர்த்துக்கு பிடிக்கும். ஸோ உங்களில் பல பேர் இதை வாங்கணும்னு சொல்லி கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க. அப்படி நினச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணுற அன்பாக்சர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறேன். அப்படியே பாருங்கள் சாப்பாட்டுக்கு ரெட் ப்ளூ ஆரஞ்சு வயலட் ஓ எல்லோ எல்லோ ஓகே சரி வாங்க எந்திச்சு வாங்க வாங்கிடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட். பாமி அப்படியே எடுத்துகிட்டு வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அப்படியே எடுத்துகிட்டு வா. பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆசைப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஒரு ஸ்டியரிங் ஃபெராரியோட அந்த ஃபெராரி அந்த லோகோ வச்ச ஒரு ஸ்டியரிங். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்டியரிங் வச்சு நம்ம போய் ஒரு கேம் விளாடணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இங்கே கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 40 ரூபா 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு. ஸோ நான் நிறைய விளாண்டுருக்கேன் சின்னதில் ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் நாம் பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இது அன்பாக்ஸ் பண்ணி அண்ட் அசம்பிள் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணி நம்ம டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா அசம்பிள் பண்ண போகிறோம். இதோட கேம் பிளே எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக வரும். ஸோ அடுத்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக GTA 5 இதை யூஸ் பண்ணி வளர்கிற மாதிரிலாம் பிளாப்லாம் நிறைய வரும். முதல்ல நம்ம இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். ரொம்ப வெயிட்டாக இருக்கா என்ன இப்படி பிடிச்சிட்டு நிற்கிற தாங்கிட்டு வா அன்பாக்ஸ் பண்ணிடலாம் டக்குன்னு வா. ஓகே நம்மளோட அன்பாக்ஸ் ரெடி ஆகிட்டாங்க. பாக்ஸும் ரெடியாக இருக்குது. இந்த பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா த்ரஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃபெராரி ரேசிங் வீல் ஆர் ரெட் லெஜெண்ட் எடிஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த ஃபெராரியோட அந்த சிம்பிள் பாருங்க வேற லெவலில் இருக்கு. அண்ட் இதுக்குள்ள என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸ்டேரிங் இருக்கு, அதுக்கப்புறமா பெடல் இருக்கு, அந்த பிரேக்கு, அதுக்கப்புறமா ஆக்சிலேட்டர் கொடுக்கறது, யூஎஸ்பி, அதுக்கப்புறமா அதை மாற்றுறதுக்கான ஒரு சின்ன ஒரு ஆங்கிள் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை முதல்ல இப்போ பிரிச்சிடலாம். ஸோ இதை பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஒரே ஒரு இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே என்ன இருக்கு அப்படின்னா நம்மளோட ஃபெராரியோட ஸ்டேரிங் இருக்கு. ஸோ வேறு லெவலில் இருக்குது உண்மையாலுமே. இதை வெளியெடுப்போம். ஸோ வெளியெடுத்துகிற அப்படியே வெளியெடுத்து அந்த சைடு வை, அதுக்கு வரலாம். அதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆங்கிள் இருக்குது. ஸோ ஆங்கிள் அதை மாற்றக்கான ஆங்கிள் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த பெடல் இருக்குது. பெடலுங்கிற பாருங்க, இந்த பிரேக்கு, அதுக்கப்புறமா ஆக்சிலேட்டர், இது ரெண்டுமே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை இப்போ நாங்கள் வாங்கினதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா பமிக்கு கார் ஓட்டி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ட்ரைவிங் ஸ்கூல் போனாலும் இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவலாக இப்படி ஓட்ட வைக்கிறாங்க. அண்ட் ஃபஸ்ட் இப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். நீ நார்மலாக போய் கார் இல்லாமத்தனால அப்படி தான் இருக்கும். ஓகே இதுக்கப்புறமா டப்பாக்குள்ளே வேறு என்ன இருக்குது? ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. ஸோ யூசர் மேனுவல் இருக்குது. ஓகே இது இருக்கட்டும் அவ்வளோதான். அண்டு இதுக்கு அடுத்ததாக டப்பாக்குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படின்னா இதை டைட் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு கீ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மேட்ச் அதை இது பண்ணி டைப் பண்ணுறதுக்கான ஒரு கீ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்து நம்ம இப்போது ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேரிங் எடுத்து வச்சு இந்த கவரை பிரித்து இங்கே என்னெல்லாம் இருக்குது, ஸ்டேரிங்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்படியே ஸ்டேரிங் எடுத்தீங்க வை. ஸோ ஸ்டேரிங் எடுத்து வச்சாச்சு. ஓப்பன் பண்ணு. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக ஒரு ஒரு காருக்கு எந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்களோ அந்த ஒரு ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேரிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஃபெராரியோட அந்த ஐக்கான் அந்த சிம்பிள் வச்சு. அண்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக அந்த ஜாய்ஸ்டிக்கில் வர மாதிரி பட்டன்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஜாய்ஸ்டிக்கில் வர பட்டன்ஸ் இருக்குது. அண்டு கீழே வந்துட்டு ஒரு 4 பட்டன் ஹோம் கீ, அதுக்கப்புறமா வேறு என்ன இருக்குது? ஸோ BTBSCBTR சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது. இதில் என்ன ஒரு இது அப்படின்னா நாங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணதே கிடையாது. நார்மலாக நம்ம 20 ரூபா கொடுத்து விளாண்டு வரதோட சரி. அண்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ எல்லா இடத்துலையும் நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் NFS கேம் விளாண்டா உண்மையாலுமே சீரியஸாக சூப்பராக இருக்கும். இப்போ வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். NFS கேம் வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்டு இதுக்கு சைடில் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்துட்டு ஒரு பட்டன்ஸ் இருக்குது, டவுனு அப் அப்படிங்கிற ரெண்டு பட்டன் இருக்குது. அண்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா PC அண்டு PS3 அப்படின்னு மாற்றிக்கிற மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ PC வேணா PC, PS3 வேணா PS3, இது ரெண்டுமே நம்ம இங்கே மாற்றிக்க முடியும். ஸோ பின்னாடி திருப்பினோம் அப்படின்னா யூஎஸ்பி வயர் இருக்குது. இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. இங்கே மேலே பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இது இங்கே இப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக வேறு என்னது கூட வந்துச்சு, அது தலை போதும், அது நீங்கள் ஓட்டுறப்ப பார்த்துக்கலாம். சமயம் ஓட்டுறீங்களே, பார்த்து 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 அங்கே வண்டி நீங்கள் திரிச்சிட்டு போகிறீங்க. பிரேக் கால் கடியில் இருக்குது, சைடில் இருக்குது பிரேக்கு. ஆமாம் பிரேக் எடு. இது அநேகமாக இதுதான் பிரேக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் இதுதான் பிரேக்கு. இது வந்துட்டு ஆக்சிலேட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம்
ஆக்சிலேட்டரு இது பிரேக்கு. நீ வச்சு கால் வச்சு அமுத்திடுவியா? ஓகே, இதை எடுத்துகிட்டு வா, நம்ம போய் நம்மளோட அந்த ரூம்குள்ளே வந்துட்டு கனெக்ட் பண்ணலாம். அப்படி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா. சொல்ல மறந்த இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இந்த மாதிரி ஒரு பின் கொடுத்துருக்காங்க. RJ11 நினைக்கிறேன், இது RJ இல்லை, RJ45 இது. ஸோ RJ45 பின் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பின்னை தான் நம்ம வந்துட்டு அந்த ஸ்டேரிங்கில் பின்னாடி குத்துற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போர்ட் இருக்குது, இந்த போர்ட்டில் வந்துட்டு அந்த பின்னை குத்துற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எடுத்துக்கோ, நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன், அப்படியே அந்த ரூமுக்கு போகலாம். ஆ, அதை எடுத்துகிட்டு வா. ஓகே, நம்ம ரூம்குள்ளே வந்தாச்சு. அண்டு இங்கே சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த டேபிள் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறக்காகவே டேபிளை வந்துட்டு நான் கொஞ்சம் கிளியர் பண்ணேன், கிளியர் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ இதை அசம்பிள் பண்ணிடலாம். அப்படியே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அலெக்சா, டர்ன் ஆன் ஸ்டுடியோ லைட். ஓகே, ஸ்டுடியோ லைட் ஆன் பண்ணியாச்சுனா, இந்த மழை வரனால இந்த ரூம் அநியாயத்துக்கு இருட்டாக இருக்குது. இப்போ நம்ம இங்கே தான் வந்துட்டு செட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல செட் பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த நீ பொடி பாமி, நான் செட் பண்ணுறேன். அதெல்லாம் பார்த்தா ஆகுமா? எடிட்டிங்லாம் அப்புறமா தான், நமக்கு ஏன் தானே முக்கியம் என் தலை. ஆல்ரெடி இங்கே ஒரு மேட் இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வலுக்காது. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா பிடிச்சி நின்றுக்கும். ஓகே ஆனால் ஓகே, இதை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கரெக்டாக நிறுத்தியாச்சு. ஸோ செம்மையாக இருக்குது ஸ்டேரிங். இது நம்ம உட்காந்தோம் அப்படின்னா உட்காந்து அப்படியே செம்மையாக உட்காந்து விளாட்லாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு வேறு லெவல் ஸ்டேரிங்கை மாட்டியாச்சு. அண்ட் இங்கே மாற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது மாதிரி வந்திருக்கு. ஸோ இதை அப்படியே வச்சு இங்கே திருப்பினா மட்டும் போதும், வேறு லெவலில் மாட்டியாச்சா. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வயர் இருக்குது. இந்த வயரை கொண்டு போய் நம்ம சிஸ்டம் பின்னாடி ப்ளக் பண்ணோம். அண்ட் பெடலை வந்துட்டு நம்ம கீழே வைக்கிற மாதிரி இருக்கும். என்னது அது, அதுக்கு பேர் என்ன பண்ணி, ஆக்சிலேட்டரும் பிரேக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடம் இப்படி இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பார்ப்போம், ஏதோ ஒன்று பண்ணலாம். பக்காவாக பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணியாச்சு கீழே வந்துட்டு ஆக்சிலேட்டர். ஆக்சுவலாக இது இப்போதைக்கு இப்படி தான் இங்கே செட் பண்ண முடிஞ்சுது. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிபியூ தூக்கி கீழே வச்சுட்டு இதை தூக்கி உள்ளே வச்சிடலாம். அண்ட் இந்த ஸ்டேரிங் வந்துட்டு இங்கே வரும், மானிட்டரிங் வந்துடும். அப்போ வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மாற்றிக்கலாம். இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இதுலேருந்து வந்த யூஎஸ்பி கேபிள் பின்னாடி சிஸ்டமில் மாட்டியாச்சு. அந்த இங்கே கீழேருந்து வர அந்த ஆக்சிலேட்டரை வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் குத்தியாச்சு. RJ45 பின் வந்துட்டு இங்கே குத்தியாச்சு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் லைட் எரியுது. இப்போ நம்ம வந்துட்டு என்எஃப்எஸ் கேம் ஓப்பன் பண்ணலாம். ஸோ என்எஃப்எஸ் கேம் பார்த்திங்க அப்படின்னா அதுவாகவே வந்துட்டு ஒர்க் ஆகும். அதாவது அது மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். நம்ம GTA வளர்கிற மாதிரி இருந்தால் நம்ம GTA வந்துட்டு சில மாட்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதை பண்ணிட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம GTA வளரலாம். மை கேம் லைப்ரரி. ஓகே பாமி, ரெடியாக உட்காந்துட்டு இருக்கா ஓட்டுறதுக்காக? சா, மூஞ்சி பூரா பல்லாக இருக்குது தலைக்கு. ஸோ இப்போதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கனெக்ட் மட்டும் பண்ணியாச்சு. டைம் இது முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 3:30 ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நான் எப்போ எடிட் பண்ணி 5 மணிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக கேம் ப்ளே பார்த்திங்க அப்படின்னா இப்போ நாங்கள் காட்டில் கேம் ப்ளே. இதுக்கு அடுத்த வீடியோ இல்லைனா அதுக்கு அடுத்த வீடியோவாக வர சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ என்ன ஒரு பிரச்சனை தெரியுமா, இந்த ஸ்டேரிங்கை யூஸ் பண்ணி GTA 5 பார்த்திங்க அப்படின்னா விளையாட முடியாது. ஸோ அதுக்காக நிறைய இந்த பேட்ச் ஃபைலு மாட் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ் நான் வாங்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா 5,000 சில்லறை. இதுக்கு முன்னாடி 3,500 ரூபாய்களாக இருந்துச்சு. அப்போ பார்த்திங்க அப்படின்னா சரி நமக்கு எதுக்குன்னு சொல்லி விட்டேன். ஸோ இப்போ கண்டிப்பாக நம்ம வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக பார்த்திங்க அப்படின்னா 5,500 ரூபா கொடுத்து நான் இதை வாங்கினேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை வச்சு நாங்கள் ப்ளே பண்ணுற அந்த வீடியோவும் பார்த்திங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமாக சேனலில் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண வேறு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா பாபா, சி யூ. பை. தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.